ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக். சூப்பர். நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ குயிக்காகவும் ஷார்ட்னஸ் ஸ்வீட்டை எடிட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட இருக்கிற ஆக்ட் மோஷன் ஆப்பி ஓப்பன் பண்ணிவிட்டு நான் கொடுத்த ப்ரீசெட்டை நீங்கள் இம்போர்ட் பண்ணி ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓப்பன் பண்ணி உங்களுக்கு வந்து பண்ண இதில் எப்படி ஷோக்கும். ஃபஸ்ட்டு நம்ம இதில் யூஸ் பண்ணிக்க ஃபாண்ட் வந்து பண்ணக்கும் உங்கள் ஆக்ட் மோஷனில் எப்படி இம்போர்ட் பண்ண நம்ம பார்த்தலாமா. ஸோ அதுக்கு வந்து பண்ண கீழே இருக்க அந்த டெஸ்ட் இங்கே கிளில் போயிட்டு கீழே டெஸ்ட் இருக்கா அது இங்கே கிளில் பண்ணிக்கோங்க. மேலே ஃபாண்ட் இருப்பாருங்க, அது நீங்கள் சில பிணக்கில் வந்து பண்ண வேவல் ஃபாண்ட்ஸ் இருக்கும் அது நீங்கள் கிளில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் மேலே காலையில் த்ரீ பட்டன் இருக்கா அது கிளில் பண்ண கீழே வந்து பண்ண கிஃப்ட் ஃபாண்ட் இருக்கும் அது நீங்கள் கிளில் பண்ணிக்கும். நெக்ஸ்ட் மட்டும் லெஃப்ட் சைடில் த்ரீ பட்டனை கிளில் பண்ணாக்க இந்த சைடில் வந்து பண்ண மொபைலில் டவுன்லோட் ஷோக்கும். சில தான் நீங்கள் ரீசெண்டாக டவுன் பண்ண ஃபாண்ட் இருக்கும் நீங்கள் மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. இப்போ என்னோடய ஃபாண்ட் எந்த ஃபைல் கிட்ட இருக்கும், ஸோ அந்த ஃபைல் கிட்ட நான் வந்து பண்ணக்க போய்க்கிறோம். ஒரே ஃபாண்ட் தான், ஜஸ்ட் அதை கிளில் பண்ணல போதும் ஆட்டோமேட்டிக் உங்கள் அட்மோஸில் வந்து பண்ணக்க அது இன்புட் ஆயிடும். நெக்ஸ்ட்டு இந்த இன்போர்ட்டத்தை மட்டும் நீங்கள் டிக் பண்ணிவிட்டு உங்கள் அட்மோஷன் ஆப்பை நீங்கள் க்ளோஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம வந்து பண்ணக்க க்ளோஸ் பண்ண ஆப்பை மட்டும் நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம இன்போர்ட் பண்ண பாருங்கள். ஸோ அந்த ப்ராஜெக்ட் வந்து பண்ண மாதிரி நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கனாக்கா ஸோ அந்த ஃபாண்ட் வந்து பண்ண உங்கள் ஆட்டோமேட்டிக்காக செஞ்சுட்டு இருக்கும். ஸோ அப்படி உங்களுக்கு சேஞ்ச் ஆகினாக்கா அந்த டெஸ்ட்டை கிளில் போயிட்டு கீழே டெஸ்ட் இருக்கா அது கிளில் பண்ணுறீங்க. இந்த டெஸ்ட்டுக்கு லாஸ்ட்டுக்கு போயிட்டு உங்களுடைய கீபோர்டில் ஃபேஸ் இருக்கா அது வந்து பண்ணி கொடுக்கலாம். இல்லை ஸ்மால் ஆட் இருக்கிறது வந்து பண்ண கேபிடலில் சேஞ்ச் பண்ணுறது, இந்த மாதிரி எதாவது நீங்கள் சேஞ்ச் பண்ணாக்கா இது ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகும். ஓகே, ஸோ அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பிக் ஆட் பண்ணிடலாமா. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்து கீழே ப்ளஸ் கொட்டு மீடியோ கொட்டு நீங்கள் ரெடி பண்ண ஒரு பிக் வந்து பண்ணாக்க செலக்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் இந்த சைடில் லாம் ப்ரெஸ் பண்ணி கட்டை நேரத்தில் உள்ளே இருப்பாருங்க, அதுக்கு கீழே வரமாக நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்கணும். ஜஸ்ட் இந்த டெஸ்ட்டு நான் எந்தளவுக்கு கொடுத்துருக்கணும் ஸோ அந்தளவுக்கு இந்த பிக்கும் நீங்கள் எஸ்டைன் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம ஆட் பண்ண பிக்கர்ஸ் இங்கே செல்ல போயிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு அடஃபீட்டில் டிசப்ஷன் வேர்பருக்கு அதை கிளில் பண்ணிக்கணும். கீழே நீங்கள் மூவ் பண்ணால் சைடில் டெலிசிஃபிட் இருக்கும் அது நீங்கள் செல்ல போயிட்டு சேனல் செட்டிங் கிளில் போயிட்டேன். ஜஸ்ட் இந்த மிரரை மட்டும் நீங்கள் ஆன் பண்ணிவிட்டு அப்படி நீங்கள் பேக் போய்க்குங்க. மட்டும் நீங்கள் அடஃபிட்டில் போயிட்டேன், இப்போ கலரிட் இருக்கா அதை கிளில் பண்ணிக்கோங்க. இப்போ அப்படி இங்கே கீழே நீங்கள் மூவ் பண்ணால் சைடில் வந்து பண்ணக்க சர்ச் நோபரேஷன் எஃபிட் இருக்கா அதை நீங்கள் செல்ல போயிட்டு சேனல் செட்டிங் கிளில் போயிட்டு ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. சர்ச் நோ மட்டும் வந்து பண்ணக்க மைனஸ் ரெண்டு வச்சுக்கினாக்க பிளாக்ரவுண்ட்லேயே சேஞ்ச் ஆகும். ஓகே, ஸோ இப்போ நம்ம அப்படி பேக் போய்க்கலாம். இப்போ கீழே மோட்ஸ் இருக்கா அது நீங்கள் செல்ல போய்ட்டு சைடில் இருக்கிற செகண்ட் ஆப்ஷன் கிளில் போயிட்டு ஃபஸ்ட் வந்து பண்ணாக்க மைனஸ் நடி இருக்கீங்க வந்து பண்ணி சேஞ்ச் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த சைடில் இருக்கிற ஃபஸ்ட் நேரத்தில் யூஸ் பண்ணி உங்களுடைய பிக்குக்கு தோம அசைன் பண்ணி கட்ட இந்த இடத்துல நீங்கள் ஆட் பண்ணி விட்டுங்க. ஓகே, ஸோ என்னுடைய பிக் வந்து பண்ண கொஞ்சம் டார்க்னஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு அப்படி பேக் போய்ட்டு பிளண்டிங் ஆப்போசிட் இருக்கா அது கிளில் போயிட்டு ஸ்டுவல் மட்டும் லேட்டாக கம்மி பண்ணி உங்களுக்கு எந்த அளவுக்குமோ அந்த அளவுக்கு அச்சன் பண்ணி கட்ட நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்கும். எனக்கு இந்த அளவுக்கு போதும். ஓகே, ஸோ இதில் ஒரு டெப்ரரி ஆட் பண்ணுற மாதிரி இருக்குது, இது நம்ம லாஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் அப்படி நீங்கள் மூவ் பண்ணாக்க இதுக்கப்புறம் வந்து பண்ணாக்கும் உங்களுக்கு இப்படிதான் ஷோகும். ஸோ இதில் எப்படி பிக் ஆட் பண்ணும் பார்த்துலாமா. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம எடிட் பண்ணுற பிக் வந்து பண்ணாக்க நம்ம எடிட் பண்ணிட்டு வந்துடலாம். ஸோ அதுக்கு அப்படி இங்கே பேக் போயிட்டேன், கீழே ப்ளஸ்ஸும் கொடுத்து ஒரு ஃபாரஸ்ட் ஃபைல ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் கீழே ப்ளஸ்ஸும் கொடுத்து மீடியோ கொடுத்து நம்ம எடிட் பண்ண ஒரு பிக்கை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ கீழே மோட்ஸ் இருக்கா அது நீங்கள் செலக்ட் போயிட்டேன், இந்த சைடில் இருக்கிற த்ரெட் ஆப்ஷன் கீழ் போயிட்டு உங்கள் பிக்கு தோமாதிரி இந்த மாதிரி லைட்டாக நீங்கள் ஜூம் பண்ணிட்டு ஸோ இதில் இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் கீழ் போயிட்டு உங்கள் பிக்கு தோமா அசன் பண்ணி கரெக்டாக நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் மேலே காலையில் சூப்பர்டாக இருக்கா அது நீங்கள் செலக்ட் போயிட்டு இதில் கிரியே ஃபர்னமெஸ் பேஞ்சு இருப்பாருங்க, அது கீழ் போயிட்டு கீழே சூப்பர் ஆகினாக்க ஸோ இந்த பிக் வந்து பண்ணாக்க ஃபாரஸ்ட் ஃபைல கனெக்டரும் இதை வந்து பண்ணி நீங்கள் சூப்பர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பண்ணுங்க பாருங்க, இதே சேம் இடத்துல நீங்கள் ரீ பண்ணுற ஒரு பிக்குமே நீங்கள் கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ அவ்வளோதான். இப்போ நாம் அப்படியே பேக் போய்க்கலாமா. இப்போ நாம் ஃபஸ்ட்டு எடிட் பண்ண அந்த ப்ரொஜெக்ட் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, ஒன்று தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் அப்படி மூவ் பண்ணக்க இந்த இடத்துல வந்து பண்ணக்க ஒரு ஆரஞ்சு கலர் இருக்கா, நெக்ஸ்ட் அப்படி மூவ் பண்ணக்க உங்களுக்கு கேஃப் தான் இருக்கும். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆரஞ்சு கலர் இந்த கேஃப் கேஃபாக இருப்பாருங்க, இந்த இடத்துல நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து பண்ணாக்க பிக் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அதுக்கு வந்து பண்ணாக்க ஃபஸ்ட்டு அந்த ஆரஞ்சு கலருக்கு நீங்கள் கிளில் போயிட்டு இந்த பாக்ஸும் கிளில் போயிட்டு காப்பில் இருக்கா அது கிளில் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் கேஃப் இடத்துல ஃபஸ்ட் ஸ்டார்டிங் போயிட்டு காப்பி பண்ணது அதே பாக்ஸும் கொடுத்து பேஸில் கொடுத்து ஸ்லாம் ப்ரெஸ் பண்ணி இந்த லேரிக்கில் கொண்டு வந்து விட்டுக்கோங்க. ஸோ இது கொஞ்சம் கம்மியாக இருக்குது, இது எப்படி ஃபிக்ஸ் ஆனு பார்க்கலாமா. ஸோ அதுக்கு அந்த லேர் நீங்கள் கிளில் போயிட்டு சைடில் ஸ்பீடிக்குன்னு இருப்பாருங்க, அதை கிளில் போயிட்டு இந்த ஆப்ஷன் கிளில் பண்ணாக்க டைம் வந்து ஃபிக்ஸ் ஆகும். ஓகே, மறுபடியும் நம்ம பேஸ் போயிட்டு ஸ்லாம் ப்ரெஸ் பண்ணி கிளை கொண்டு வந்துட்டுக்கலாம். ஸோ இது கொஞ்சம் ஸ்லோ தான் இருக்குது, முன்னாடி பண்ணுவோம் ஸ்பீடிக்கு யூஸ் பண்ணிக்கும். இதே சமயத்தில் வந்து பண்ணாக்க சாங் வேண்டிய வரைக்கும் நீங்கள் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம இதில் போய் கேட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து பண்ணாக்க அப்படி இங்கே மூவ் பண்ணி ஃபஸ்ட் ஆரஞ்சு கலர் இருக்கா அந்த லேர் நீங்கள் கிளில் போயிட்டேன், இந்த சைடில் கலஃப் இருக்கா அது கிளில் போயிட்டு இப்போ இந்த சைடில் ஸ்டார் கிளில் போயிட்டு ஸோ இப்போ நான் ஃபோரஸ்ட் ஃபில் கன்வெர்ட் பண்ண சொல்லியா. ஸோ அதில் இங்கே அடிப்படை பிக்கு செலக்ட் போயிட்டு மேலே ப்ரெஸ்ஸிங் கொடுத்தா மட்டும் போதும் கரெக்டாக ஆகிடணும். உங்களுக்கு பிக்கு கொஞ்சம் சரி ஆடலைனாக்கா அப்படி நீங்கள் பேக் போயிட்டேன், கீழே மோட்ஸ் இருக்கா அது இங்கே செலக்ட் போயிட்டு சைடில் இருக்கிற ஃபஸ்ட் ஆஃப் யூஸ் பண்ணி உங்களுக்கு பிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம். ஜூம் பண்ணுறது மட்டும் உங்கள் விரலால் இந்த மாதிரி நீங்கள் மூவ் பண்ணி வந்து பண்ணாக்க கரெக்டாக நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்கோம். ஓகே, ஸோ இது சேமத்தில் நெக்ஸ்ட்டு ஆரஞ்சு கலர் இருக்கும், இன்னொரு பிக்கு நம்ம ஆட் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இது வந்து பண்ண கொஞ்சம் இதாக இருக்குது, அதனால் லைட்டாக கம்மி பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி ஆட் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே முடிஞ்சா. ஸோ இது சேமத்தில் வந்து பண்ணாக்க சாங் கண்டு வரைக்கும் நீங்கள் பண்ணி விட்டுக்கோங்க.
ஓகே. ஸோ நான் வந்து பண்ணாக்க லாஸ்ட் இயர் கார்டு போயிட்டேன். நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் வந்து பண்ணாக்க டெஸ்ட் எழுது பாருங்கள். அந்த இடத்துல நம்ம டெம்ப்ளேட் ஆட் பண்ணிடலாமா? ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ளஸ்ஸும் கொடுத்து மீடியா கொடுத்து ஜஸ்ட் இந்த டெம்ப்ளேட் வந்து பண்ண மெட்டில் கொடுத்துருக்க நீங்கள் டவுன் பண்ணிக்கோ. ஜஸ்ட் நம்ம இதை செலக்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த வீடியோ வந்து பண்ணாக்க சைடில் லாம்ப் ப்ரோஸ் பண்ணி அப்படி நீங்கள் கீழே ரிமூவ் பண்ணி கொடுங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பண்ணாக்க பிக்குக்கு மேலே உள்ளே இருப்பாருங்க. ஸோ அதுக்கு கீழே வரும்போது நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஜஸ்ட்டு இந்த வீடியோ வந்து பண்ணாக்க கரெக்டான டெஸ்ட் எந்தளவு இருக்கோ அந்தளவுக்கு நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த வீடியோ நீங்கள் செலக்ட் போயிட்டு கீழே மோட்ஸ் இருக்கா அது கீழே போயிட்டு சைடில் இருக்கிற தர ஆப்ஷன் கீழே போயிட்டு இது வந்து பண்ணாக்க ஃபுல் ஸ்கில்லுக்கு நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டுக்குங்க. நெக்ஸ்ட் அப்படி நீங்கள் பேக் போயிட்டு இந்த சவுண்ட் ஐக்கனை கீழ் போயிட்டு இதில் ஏதாவது சவுண்ட் இருந்துச்சுன்னா ஜஸ்ட் நீங்கள் மியூட் பண்ணி விட்டுக்குங்க. ஜஸ்ட் இதில் வந்து பண்ணாக்க பிளண்டிங் கெப்பாசிட்டி இருக்கா அது கீழே போயிட்டு லைட்டில் ஸ்கின் கொடுத்து விட்டால் மட்டும் போதும் கட்டை இதில் அடையும். இப்போ நீங்கள் மூவ் பண்ணி பாருங்கள். இப்போ நீங்கள் பொருளை பார்த்த மாதிரி ஒரு வீடியோ நம்ம கிரியேட் பண்ணாச்சா. நெக்ஸ்ட் நீங்கள் டேட்டா வந்து பண்ணாக்க ஸோ பண்ணிக்க வேண்டியதான். ஸோ அவ்வளோ நீங்கள் இந்த வீடியோ எதாவது டவுட் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணால் பார்க்கணாக்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.